ஹை கிளாசஸ், வெல்கம் டு கேம் சேனல் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் வந்திருக்க நியூ சேலஞ்ச் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் 3-star சேலஞ்சை எப்படி ஈஸியாக முடிக்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்த்து வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கிளாஸஸ், சேலஞ்சுக்கு கொடுத்துருக்க பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸை R23 அப்படின்னு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோஸ் எல்லாமே 23 லெவல்ஸில் தான் இருக்குது. சரி ஓகே, இந்த பேஸ்க்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு என்ன மட்டும் 6 லைட்டிங் ஸ்பெல் இருக்கா, அதில் 3 லைட்டிங் ஸ்பெல்லை வச்சு இந்த 3 ஏர் டிஃபென்ஸ்க்கு நடுவில் ஒரு ஏர் டிஃபென்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு மேலே 3 லைட்டிங் ஸ்பெல் போட்டால் 3 காலியாயிரும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, டவுன் கால் கம்பார்ட்மெண்ட்டை ஒரு சூப்பர் ஆல் பிரேக்கர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு, அப்படியே கிளான் கேஸ்டல் கம்பார்ட்மெண்ட்டையும் ஒரு சூப்பர் ஆல் பிரேக்கர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு, டவுன் கால் கம்பார்ட்மெண்ட்டுக்கு 4 ஸ்னீக்கி, கிளான் கேஸ்டல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 3 ஸ்னீக்கி யூஸ் பண்ணி இன்விசிபிளும் யூஸ் பண்ணி இந்த ரெண்டையும் கிளியர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு 3 o'clock சைடில் ஒரு லூனை யூஸ் பண்ணிவிட்டு ட்ராப்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பேபி ட்ராகன், அதே மாதிரி 3 o'clock சைட்லேயும் ஒரு லூனை யூஸ் பண்ணிவிட்டு ட்ராப்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பேபி ட்ராகன், அப்புறம் 9 o'clock சைடில் ஃப்ளேம் ஃபிங்கர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்புறம் மொத்த ட்ரூப்ஸு ட்ராகன், ட்ராகன் ரைடரு, ரூட் ரைடரு, எலக்ட்ரோ டைட்டன், கிங்கு, குயின், வார்டன் எல்லாத்தையுமே 12 o'clock சைடில் தான் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன். அவ்வளோதான் கைஸ் பிளானு. வீடியோக்குள்ளே போமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு 3 லைட்டிங் ஸ்பெல் வச்சு ஏர் டிஃபென்ஸை காலி பண்ணணும். அதுக்கு ஜூம் வச்சுக்கிடுவோம், அப்போ தான் கரெக்டாக சென்டரில் போட முடியும். ஓகே, இப்போ 3 ஏர் டிஃபென்ஸும் கிளியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டவுன்கால் கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன், அப்புறம் கிளான் கேஸ்டல் கம்பார்ட்மெண்ட்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்போ டவுன்கால் கம்பார்ட்மெண்ட்டுக்கு 4 ஸ்னீக்கி, கிளான் கேஸ்டல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு ரிமைனிங் ஸ்னீக்கி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்விசிபிள் யூஸ் பண்ணிடுறேன். கிளியர் ஆகுமா? ஓகே, கிளான் கேஸ்டல் கிளியர் ஆகிட்டு, ஓகே டவுன்காலும் கிளியர் ஆகிட்டு, இப்போ நெக்ஸ்ட்டு பிளான் என்னென்னா, 3 o'clock சைடில் ஒரு லூனை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பேபி ட்ராகன், அதே மாதிரி அப்படியே டவுன் சைடில் 6 o'clock சைடில் ஒரு லூனை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பேபி ட்ராகன். ஓகே, இது கிளியர் பண்ணிகிட்டு இருக்கட்டும். இப்போ ஃப்ளேம் ஃபிங்கர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்புறம் சிசியை கிளியர் பண்ணணும். ஸோ அதை கிளியர் பண்ணுற பதமாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெட்லியை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு எலக்ட்ரோ டைட்டன், கிங்கு, குயினு, ஒரு ரூட் ரைடரு, இப்போ இந்த ரெண்டு செல்ல, இப்போ ரெண்டு ஏர் டிஃபென்ஸும் கிளியர் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ராகன் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி ஓகே, இப்போ ஃப்ளேம் ஃபிங்கர் ப்ளேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே, இது இந்த பக்கம் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகே, ரெண்டு ஏர் டிஃபென்ஸும் கிளியர் ஆகிட்டு, ஸோ பின்னாடி ரெண்டு பலூன், பின்னாடி ட்ராகன், அதுக்கு பின்னாடி ட்ராகன் ரைடர், வார்டன், ஆர்சியும் கூட இது கூட அனுப்பிடுறேன். ஓகே, இப்போ கிங்கோட ஹெல்த் ரொம்ப டேமேஜ் ஆனதுனால ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணிவிட்டு கிங்கோட எபிலிட்டி கொடுக்குறேன், அப்படியே வார்டனோட எபிலிட்டியும் கொடுக்குறேன். கிங்கு கொடுக்குறதுன்னு ஓடுறதுனால கிங்கை கவர் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக போச்சு நண்பர்களே. சரி பார்ப்போம் அட்டாக் எப்படி முடியுதுன்னு. கீழே ஈகிள் கிளியர் ஆகிட்டு, இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, 3 o'clock சைடில் ஒரு பேபி ட்ராகனை யூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு பேபி ட்ராகன் இருக்குது, அது தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கூட ஸ்வாக் கூட பண்ணலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட 2 லைட்னிங் ஸ்பெல் இருக்கா, அதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் சிங்கிள் இன்ஃபர்னோ திக் ஃப்ளேம் வரும் தெரியுமா, அப்போது அதை ரீஸ்டார்ட் பண்ணி விடுற மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ டவுன் சைடில் 2 மோனோலித் இருக்குது, அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லையே. பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு சிங்கிள் இன்ஃபர்னோ திக்காக உறிஞ்சிட்டு இருக்கான், அதனால் அவனுக்கு ஒரு லைட்னிங்ஸை போட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, இனிமேல் ஆர்சிக்காத அவ்வளோதான், அதனால் அவன் ஷீல்டை நம்ம யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃபென்ஸையும் கிளியர் பண்ணுவோம். அப்படியே நம்மகிட்ட இருக்க ஒரு பேபி ட்ராகனை ரிக்வஸ்ட் கேனன் பக்கம் யூஸ் பண்ணுறேன். ஓகே, 3 o'clock சைடில் இருக்க ரிக்வஸ்ட் கேனன் ஃபுல்லாமே பேபி ட்ராகனே கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஆனால் இன்னும் ஒரே ஒரு மோனோலித் இருக்குது, இந்த மோனோலித் தான் குடைச்சல் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்மள்கிட்ட டிக்கி இருக்குது, குயினோட எபிலிட்டி இருக்குது, ஸோ கண்டிப்பாக ட்ரிப்புள் வந்துடும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிசி ட்ரிப்ஸை ஸ்வாக் பண்ணி முடிப்போம்னு நினைக்கிறேன். அப்புறம் குயினோட எபிலிட்டியை ஸ்வாக் பண்ணி முடிப்போமா, இல்லை எபிலிட்டி கொடுத்து முடிப்போமா அப்படின்னு பார்த்தா, அது ஏன் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்வாக் பண்ணி முடிப்போம், என்ன ஆகிறப்போது டைம் தான் இன்னும் நிறைய இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ட்ரிப்புள் வந்துட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். அப்புறம் இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ல அப்டேட், ஈவென்ட், சேலஞ்ச், அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம கேம் சேனல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது.